வணக்கம். சமூகம் டிவியின் உலக செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 2,00,000 கொரோனா தடுப்பூசிகள் நன்கொடை. இந்தியாவுக்கு ஐநா பாராட்டு. ஜப்பானில் 5.9 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இந்தியா வங்கதேசம் இடையே 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஏவுகணை பரிசோதனை விவகாரம் அதிபர் பைடனுக்கு வடகொரியா கண்டனம். சுயஸ் கால்வாயில் சிக்கிய சரக்கு கப்பல் ஊழியர்கள் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல். அமெரிக்காவில் கடற்கரையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 மர்மநபர்கள் சுட்டுக்கொலை. இந்தியாவுடன் மோதலை மயிரிழையில் தவிர்த்த இலங்கை வெளிவரும் புதிய தகவல். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றுபவர்களுக்காக 2,00,000 கொரோனா தடுப்பூசிகளை இந்தியா நன்கொடையாக அளித்துள்ளதற்கு ஐநா பாராட்டு தெரிவித்துள்ளது. ஐநா அமைதிப்படையினருக்கு கொரோனா தடுப்பூசி நன்கொடையாக அளிக்கப்படும் என்று ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி மும்பையிலிருந்து 2,00,000 கொரோனா தடுப்பூசிகள் விமானம் மூலம் டென்மார்க்கின் கோபன்ஹேகன் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கிருந்து அனைத்து ஐநா அமைதிப்படை முகாம்களுக்கும் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட இருக்கின்றன. இந்தியாவின் இந்த நன்கொடையை பாராட்டியுள்ள ஐநா அமைதிப்படை செயலாளர் அதுல் ஹாரே, கொரோனா தடுப்பூசி உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்தியாவின் பங்களிப்பு சிறப்பாக உள்ளது. ஐநா அமைதிப்படைக்கு முன்னுரிமை அடிப்படையில் நன்கொடையாக 2,00,000 தடுப்பூசிகளை அனுப்பியுள்ளதற்காக இந்தியாவுக்கு எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐநா அமைதிப்படையிலும் இந்தியாவின் பங்களிப்பு தொடர்ந்து சிறப்பாக உள்ளது. இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கூறியுள்ளார். ஜப்பானின் டியோக்கியோ தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள டியோக்கியோ தீவுகளில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.9 புள்ளியாக பதிவானது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 153 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என ஜப்பான் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. எனினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தகவல்கள் இல்லை. இந்தியா வங்கதேசம் இடையே 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியா வங்கதேச நாடுகளிடையே வர்த்தகம், தகவல் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சனிக்கிழமை கையெழுத்தாகின. பிரதமர் நரேந்திர மோடி 2 பயணமாக வங்கதேசம் வந்துள்ள நிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. தலைநகர் டாக்காவில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வங்கதேச சுதந்திர பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். 2 நாளான சனிக்கிழமை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் இறுதியாக இரு நாடுகளுக்கிடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இரு தலைவர்களிடையேயான ஆலோசனையை தொடர்ந்து இருநாட்டு உயர் அதிகாரிகளுக்கிடையான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 1 மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளிடையே வர்த்தகம், தகவல் தொழில்நுட்பம், விளையாட்டு மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட துறைகளின் கீழ் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏவுகணை சோதனை விவகாரம் அதிபர் பைடனுக்கு வடகொரியா கண்டனம். தனது ஏவுகணை சோதனையை விமர்சித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு வடகொரியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டு முதுநிலை அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடகொரிய ஏவுகணை சோதனைகள் குறித்து அதிபர் பைடன் தெரிவித்துள்ள கருத்து பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. தனது எல்லைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ராணுவ பலத்தை பெருகிக் கொள்வதற்குமான வடகொரியாவின் உரிமையில் சலையிடும் வகையில் அதிபர் பைடனின் விமர்சனம் உள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச தடைகளை மீறி வடகொரிய ஏவுகணை சோதனையில் கடந்த வியாழக்கிழமை ஈடுபட்டது. அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றதன் பின்னர் அந்த நாட்டை சீண்டும் வகையில் அதிக திறன் கொண்ட பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை வடகொரியா அப்போதுதான் முதன்முறையாக சோதனை முறையில் ஏவியது. 2 பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை வடகொரியா கிழக்கு கடலோர பகுதியிலிருந்து ஏவியதாகவும் அந்த ஏவுகணைகள் 60 கிலோமீட்டர் உயரம் வரை சென்று 450 கிலோமீட்டர் தொலைவில் கடல் பகுதியில் விழுந்ததாகவும் இதுகுறித்து தென்கொரிய முப்படை தலைமையகம் தெரிவித்தது. அந்த ஏவுகணைகள் அணு ஆயுதம் சுமந்து செல்லக்கூடிய புதிய ரகத்தை சேர்ந்தவை என வடகொரியா அறிவித்தது. இந்த விவகாரம் தொடர்பாக நட்பு நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தேவைப்பட்டால் எதிர்வினையாற்ற தயாராக இருப்பதாகவும் அதிபர் பைடன் தெரிவித்திருந்தார். சுயஸ் கால்வாயில் சிக்கிய சரக்கு கப்பல் ஊழியர்கள் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல். எகிப்து நாட்டின் சுயஸ் கால்வாயில் குறுக்காக சிக்கியிருக்கும் மிகப்பெரிய சரக்கு கப்பலில் உள்ள பணியாளர்கள் அனைவரும் இந்தியர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதை அந்த கப்பல் நிறுவனம் உறுதி செய்துள்ளது. கப்பலில் பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 224,000 டன் எடை கொண்ட எவர் கிவன் என்ற இந்த சரக்கு கப்பல் சீனாவிலிருந்து புறப்பட்டு நெதர்லாந்தின் துறைமுக நகரான
நாடான ரோட்டர்டாம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. வழியில் இந்தியா வந்த அந்த கப்பல் மீண்டும் தனது பயணத்தை தொடங்கியது. கப்பல் எகிப்து நாட்டின் சுயஸ் கால்வாய் வழியாக சென்று கொண்டிருந்த போது பலத்த காற்று மற்றும் புயல் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 7:45 மணியளவில் கால்வாயின் குறுக்காக தரை தட்டி நின்றது. கப்பலை இயக்க முடியவில்லை. இதன் காரணமாக அந்த கால்வாய் வழியாக வேறு எந்த கப்பலும் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை பல்வேறு நாடுகளுக்கு எடுத்துச் செல்லும் ஏராளமான கப்பல்கள் இந்த வழியாக செல்லும் என்பதால் தரை தட்டிய கப்பலை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மீட்பு பணி தொடர்ந்து 5வது நாளாக சனிக்கிழமையும் தொடர்ந்ததால் அந்த வழியாக சென்ற 12க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்களின் பயணம் தடைப்பட்டுள்ளது. அவை வேறு வழியாக செல்ல வேண்டும் அல்லது அங்கேயே தொடர்ந்து காத்திருக்க வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் சிக்கிக் கொண்டுள்ள சரக்கு கப்பலில் இடம்பெற்றிருக்கும் 25 பணியாளர்களும் இந்தியர்கள் என்றும் எகிப்து நாட்டின் கால்வாய் ஆணையத்தின் 2 மாலுமிகளும் கப்பலில் உள்ளனர் என்றும் கப்பல் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கப்பலை மீட்கும் பணி சனிக்கிழமையும் தொடர்ந்து வருகின்ற நிலையில் இதுகுறித்து சுயஸ் கால்வாய் ஆணை அதிகாரி ஒருவர் கூறுகையில், கப்பலை மீட்க சனிக்கிழமை 2 முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடலில் பெரிய அலை கீழிறங்கும் போது கப்பலை விடுவிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது, ஆனால் பலனளிக்கவில்லை. தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றார். இதுகுறித்து எவர்கிவன் கப்பலின் தொழில்நுட்ப மேலாளர் கூறுகையில், கப்பலை மீட்க மேலும் 2 இழுவை கப்பல்கள் ஞாயிற்றுக்கிழமை வர உள்ளன. ஏற்கனவே உள்ள 7 கப்பல்களுடன் அவையும் இணைந்து மிகப்பெரிய கப்பலை மீட்கும் பணியில் ஈடுபடும் என்றார். அமெரிக்காவில் கடற்கரையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 மர்ம நபர்கள் சுட்டுக் கொலை. விர்ஜினியா மாகாணத்தில் உள்ள கடற்கரை ஒன்றில் நேற்று முன்தினம் இரவு அடுத்தடுத்து துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அண்மை காலமாக துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் விர்ஜினியா மாகாணத்தில் உள்ள கடற்கரை ஒன்றில் நேற்று முன்தினம் இரவு அடுத்தடுத்து துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்தது. உள்ளூர் நேரப்படி இரவு 11 மணியளவில் கடற்கரையை முன்பு உள்ள வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தவர் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். இதனால் அங்கு பெரும் பதற்றமும் பீதியும் உருவானது. மக்கள் அனைவரும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அலறி அடித்தபடி ஓட்டம் பிடித்தனர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபரை சுட்டு வீழ்த்தினர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். அடுத்த சில நிமிடங்களுக்குள் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் இருந்து 7 மீட்டர் தொலைவில் மர்ம நபர் ஒருவர் பொதுமக்களை சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டார். இதையடுத்து அங்கு உடனடியாக விரைந்து சென்ற போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த மர்ம நபரையும் சுட்டுக் கொண்டனர். முன்னதாக இந்த 2 மர்ம நபர்களும் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 8 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர்கள் யார், தாக்குதலின் பின்னணி என்ன என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்தியாவுடன் மோதலை மயிரலையில் தவிர்த்த இலங்கை, வெளிவரும் புதிய தகவல். இந்தியாவுடன் ஏற்படவிருந்த ராஜதந்திர மோதலை இலங்கை மயிரலையில் தவிர்த்து கொண்டது என ஆங்கில இணையம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்திய மீனவர்கள் 54 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுடன் இலங்கை ராஜதந்திர மோதலில் சிக்கும் ஆபத்து ஏற்பட்டதாக எக்கனமி நெக்ஸ்ட் என்ற இணையதளம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இந்தியா எடுத்த நிலைப்பாட்டிற்கு பதில் நடவடிக்கையாகவே இந்த கைது இடம்பெற்றது என ராஜதந்திர வட்டாரங்கள் கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்தியா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு ஆதரவளிக்கும் என இலங்கையின் வெளிவகார செயலாளர் தெரிவித்திருந்த போதிலும் இந்தியா வாக்களிப்பை தவிர்த்ததுடன் பிரிட்டன் தலைமையிலான நாடுகளின் தீர்மானத்திற்கு தனது ஆதரவை வெளியிட்டது. இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை உருவாக்குவதற்கான பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கும் இந்த தீர்மானத்திற்கு 22 நாடுகள் வாக்களித்திருந்தன. இலங்கைக்கு எதிராக மனித உரிமை பேரவையில் அதிக நாடுகள் வாக்களித்தமை இந்த தடவையே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாக்கெடுப்பு முடிவடைந்த மறுநாள் ஸ்ரீலங்கா கடற்படையினர் இந்திய மீனவர்களை கைது செய்தனர். 2014 ஜூன் மாதத்திற்கு பின்னர் அதிகளவான மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் இது. இந்த சம்பவத்தினால் தமிழக தேர்தலில் ஏற்பட போகும் பாதிப்பு குறித்து புதுடில்லியில் பதட்டம் ஏற்பட்டது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவது வழமையெனினும் இந்த கைதுகள் ஸ்ரீலங்கா கடற்படையின் துன்புறுத்தல்களாக நோக்கப்படுகின்றன. இந்த கைதுகள் பிரதமர் நரேந்திர மோடியின் பாஜக கடும் சவால் எதிர்கொண்டுள்ள தமிழகத்தில் எதிர்ப்புகளை உருவாக்கியிருந்தன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் வாக்கெடுப்போடு இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளமை இந்தியாவுடன் பகைமையை வெளிப்படுத்தும் நடவடிக்கை என இந்திய வெளிவகார அமைச்சக அதிகாரிகள் தெளிவாக தெரிவித்துள்ளன. இந்தியா தனது அதிருப்தியை இலங்கையிடம் தெரிவித்ததை தொடர்ந்து உள்ளூர் அதிகாரிகள் பாதிப்பை சரி செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எனினும் இந்த விவகாரத்தை கடற்படையுடன் நேரடியாக கையாளும் யாழ்ப்பாண அதிகாரிகள் தமிழக மீனவர்களை விடுதலை செய்வதற்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். 40 பேரை மாத்திரம் விடுதலை செய்ய இணங்கிய அவர்கள் 14 பேரையும் அவர்
அவர்களது படகுகளையும் தடுத்து வைக்க தீர்மானித்துள்ளனர். தமிழக மீனவர்களின் கைது தேர்தல் பிரச்சாரமாக மாற்றமடைவதை தவிர்ப்பது குறித்து கவனமாக உள்ள புதுடெல்லிக்கு 14 மீனவர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உயர்மட்ட தலையீடுகளைத் தொடர்ந்து சனிக்கிழமை 14 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நீதவான் விடுவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா வேகமாக பரவி வரும் இந்த தருணத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தவிர்ப்பதற்காக தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இந்தியாவுடனான பனிப்போரை இலங்கை ராயதந்திர ரீதியில் தவிர்த்துக் கொண்டுள்ளது என அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.